தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குக்குரிய ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் உள்ளே போனீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்பொழுது நிறைய காலேஜ் வந்து காட்ட மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மகிட்ட கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ நிறைய காலேஜ் ஆப்ஷன் ஏன் காமிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ட் அவுட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். இந்த ஆப்ட் அவுட் மெத்தட் அப்படின்னு சொன்னால் என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஆப்ட் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த ஆப்ட் அவுட் அப்படின்ற மெத்தட் வந்து எப்போ நமக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஆப்ட் அவுட் முறை வருமா அப்படின்ற ஒரு டவுட்டு இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் இது வராது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ட் அவுட் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பாதிப்பு, இப்போ நிறைய மாணவர்கள் கேட்டாங்க இல்லைங்களா, ஸோ நிறைய காலேஜ் எனக்கு காட்ட மாட்டுது அப்படின்னு சொல்லி காமிக்க மாட்டுது, நான் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்க்குறேன், சாய்ஸ் ஃபில் கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு இது காமிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த ஆப்ட் அவுட் மெத்தட் தான். ஸோ இது கூட சிஸ்டமே பண்ணலை, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனே பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நீங்கள் செய்த தவறு அதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டைமில் ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம், இந்த ஆப்ட் அவுட் பற்றிலாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து ஆப்ட் அவுட் ஆகிடுவீங்க, கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஆப்ட் அவுட் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு சில வேர்டிங்லாம் நம்ம இது யூஸ் பண்ணியிருந்தோம். பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆப்ட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது ஏன் காலேஜ் உங்களுக்கு காமிக்க மாட்டேதுன்ற விஷயங்களும் உங்களால் புரியும். ஸோ இன்றைக்கி எல்லா மெடிக்கல் மாணவர்களும், அதுவும் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பேரண்ட்டும் சரி, எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஒரு கேட்டகரிக்கு தனித்தனியாக பண்ணணும். இப்போ கேட்டகரி 1 அப்படின்னு, கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கேட்டகரி ஏல கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜ்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதாவது சாரி ப்ரைவேட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ரெண்டுமே ஒன்று. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் காமிக்கும். செமி கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஒரு கேட்டகரியில் காமிக்கும். பிடிஎஸ் காலேஜ்லாம் ஒரு கேட்டகரியில் காமிக்கும். ஸோ அப்போ கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி பி அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கும் பொழுது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜில் வந்து நீங்கள் வந்து கேட்டகரி, அது வந்து அந்த எந்த கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸே பண்ணலை. நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் குரிய கோர்ஸு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரைவேட் காலேஜும் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் வந்து பிடிஎஸ் எதுவும் சூஸ் பண்ணவே இல்லை, சாய்ஸ் கொடுக்கவே இல்லை ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ், எம்பிபிஎஸ் ப்ரைவேட் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, ஆனால் பிடிஎஸ்ஸுடைய கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அந்த கேட்டகரியை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது தெரியுங்களா, நீங்கள் எதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் சேர்கிறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணாத காலேஜ் இங்கே சேர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா அங்கே சீட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் தான் வந்து சாய்ஸ் கொடுக்கல. ரைட்டுங்களா, அப்போ சாய்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அந்த சாய்ஸ் கொடுக்காமல் இருந்தீங்க பாருங்கள், அந்த காலேஜ் கிடைச்சா போதும்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சாய்ஸ் அந்த லிஸ்ட்லேயே காமிக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் எந்த காலேஜ் வேணான்னு சொல்லி நினச்சிங்களோ அந்த காலேஜ் இங்கே காமிக்காது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த காலேஜ்லேருந்து ஆப்ட் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுதான் வந்து மீனிங் அந்த ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. சுருக்கமாக சொன்னால், சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலர் எந்த காலேஜ் நீங்கள் வேணான்னு சொல்லி விட்டீங்களோ அது வந்து ஆப்ட் அவுட் ஆகிடும்னு அர்த்தம். அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ எப்போனா நீங்கள் மாப்பப் ரவுண்டாக இருந்தாலும் சரி, அதே போல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டீங்களோ அது உங்களுக்கு இப்போ கிடைக்காது, அதுதான் ஆப்ட் அவுட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ வெளியில் போயிடுச்சு. இது வந்து நம்ம என்ன சார் பண்ணுறது, எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய தவறாக இருக்கலாம். ஸோ ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம கவர்மெண்ட்டே போய் கேட்க முடியாது எங்களுக்கு தெரியாதே இல்லைனா நாங்கள் கரெக்டாக பண்ணியிருப்போம் அப்படின்னு அவங்களையும் போய் கேட்க முடியாது.
ஸோ என்ன அப்படின்னா அவங்க தெளிவாக ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒன்று. அதனால தான் நம்ம திரும்ப 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 ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் மாணவர்கள்கிட்ட. சாய்ஸ் ஃபீல்டில் எல்லாத்தையுமே கொடுங்க. நீங்கள் வந்து 580 மார்க் எடுத்திருந்த 600 மார்க் எடுத்திருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே சாய்ஸ் ஃபீல்ட் கொடுத்துருங்க, எல்லா ப்ரைவேட் காலேஜுமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம எதுவும் எப்படி நடக்கலாம் நமக்கு தெரியாது, என்ன எப்படி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும், எல்லாமே நமக்கு அந்த சான்சஸ் அந்த வாய்ப்புகளை நமக்கு கிடைக்கணும்னா ஆப்ஷன் தானே, அதில் கொடுக்குறதுல போய் என்ன இருக்குது, அதில் ஒன்றும் செலவாக்க போகிறது கிடையாது, பட் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, மிஸ் பண்ணியாச்சு, பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம், இந்த ஆப்ட் அவுட் அப்படின்றது இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாப்அப் ரவுண்டில் வந்து யார் சார் கலந்துக்க முடியும் அடுத்து வரப்போகிற மாப்அப் ரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, காலேஜ் உங்களுக்கு கிடச்சாச்சு அப்படின்னா இங்கே கம்பல்சரி ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் மெத்தடில் வந்து திரும்ப வந்து நீங்கள் மாப்அப் ரவுண்டுக்கு போகலாம். ஆனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிது, நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளை மாப்அப் ரவுண்ட். ஸோ மாப்அப் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுவும் இருக்குது. அதனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் வரவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கணும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்குன்னா நீங்கள் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மாப்அப் ரவுண்டில் கலந்துக்க முடியாது. ஜாயின் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் அப்கிரேடேஷன் மெத்தடில் திரும்ப வேணால் வரலாம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாப்அப் ரவுண்டு இந்த கம்பல்சரி நடக்கும் மாப்அப் ரவுண்டு, ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ட் அவுட் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் என்னென்னலாம் சாய்ஸ் தரீங்களோ பார்த்து, என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வந்து மாப்அப் ரவுண்டில் மாப்அப் ரவுண்டில் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். சீட்டு இருந்தால், சீட் இல்லைனா காமிக்க போகிறது கிடையாது. அது காமிக்கலைனா ரெண்டு விஷயம் இருக்கும், சீட்டே இல்லைனாலும் காமிக்காது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க முன்னாடி, அதனாலையும் காமிக்காது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் பண்ணணுன்றதான் நம்மளுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வேறு சந்தேகங்கள் இருந்து நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுனால சீக்கிரமாக முடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.